Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் காய்ச்சல் தடுப்பு சிறப்பு மருத்துவ முகாம் குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்டிருக்கிறோம். நாகராஜன், இந்த மருத்துவ முகாமுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை தினங்கள் இந்த மருத்துவ முகாம் செயல்படும்? அது காய்ச்சலை தடுப்பு பரவும் காய்ச்சலை தடுப்பதற்காக நெல்லையில் ஏடிஎஸ் கொசுக்களை ஒழிப்பதற்காகவும் அதேபோல் தற்பொழுது பரவி வரக்கூடிய புளு காய்ச்சலை ஒழிப்பதற்காகவும் தமிழகம் முழுக்க 1000 முகாம்கள் என்ற அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் நெல்லையிலும் இதற்காக 70 முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மாவட்டம் முழுக்க 9 பிளாக்குகள் உள்ளது. 9 இந்த பிளாக்குகளிலும் மொத்தம் 70 முகாம்கள் வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை சார்பில் தெரிவிக்கிறது. குறிப்பாக சுகாதாரத்துறை இணை இயக்குநர் கூறும்போது இங்கு நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 11 நடமாடும் மருத்துவ முகாம்கள் உள்ளன. அந்த மருத்துவ வாகனங்கள் மூலமாக 3 இடங்களில், அதாவது ஒரு மருத்துவ வாகனம் 3 இடங்களில் இன்றைய நாளில் மட்டும் 3 இடங்களில் இந்த மருத்துவ முகாம்கள் அமைத்து அவர்கள் மக்களை பரிசோதித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் காய்ச்சல் போன்றவர்களை கண்டறிந்து அதற்கான மருந்துகளையும் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதன்படி மொத்தம் 33 இடங்களில் இந்த முகாம்கள் அந்த நடமாடும் மருத்துவ முகாம் வேன்கள் மூலமாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பள்ளி சிறார்களுக்காக, பள்ளி குழந்தை மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகளுக்கு சென்று நேரடியாக கண்காணிப்பதற்காக 21 வாகனங்கள், அதாவது அந்த வாகனங்கள் அனைத்தும் சிறார் நலத்திட்டத்தின் கீழ் அது இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள அந்த வாகனங்கள். எனவே இந்த வாகனங்கள் மூலமாக 21 வாகனங்களும் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் சென்று அந்த காய்ச்சல் இருப்பது அதுக்கான அறிகுறிகள் என்பது மூலமாக கண்டறிவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் அங்கு டெங்கு போன்ற விஷயங்கள் பரவினாலோ அல்லது ப்ளூ காய்ச்சல் வந்தாலோ அந்த மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பி அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான அறிவுரைகளும் வழங்கப்படுவதாக இணை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். இதே போல இந்த மொபைல் வாகனங்கள் மூலம் காய்ச்சல் நடத்தப்படுவதிலும் மொத்தம் 4 பேர் இருப்பார்கள். அதாவது ஒரு மருத்துவர், அவருக்கு உதவியாளர், செவிலியர் மற்றும் ஓட்டுநர் என 4 பேர் ஒரு வாகனத்தில் இருப்பார்கள். இவர்கள் ஒவ்வொரு பகுதியும் சென்று இந்த காய்ச்சல் கொடுத்த விஷயங்களை மேற்கொள்வார்கள். அவர்களுக்கான சிகிச்சை எடுப்பது, அவர்களுக்கான ஆய்வுகளை மேற்கொள்வது என்று. அதே போல நாம் பார்க்கக்கூடிய நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் தற்பொழுது மருத்துவர் அதற்கான இந்த கேம்ப் என்பது இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த கேம்ப் மூலமாக பல்வேறு விஷயங்கள், அதாவது காய்ச்சல் குறித்தும் கண்டறியப்படுகிறது. அதே போல பிரஷர் சுகர் போன்ற நார்மலான அவர்களுக்கு தேவையான அந்த விஷயங்களும் கொடுக்கப்படுகிறது. இருமல், சளி, காய்ச்சல், அதே போல மூச்சு திணறல் இருந்தால் அது கண்டறிவதற்காகவும் இதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டு அதற்கான தொடர்ச்சியாக மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், அதாவது மாநகர சுகாதாரத்துறை அதிகாரி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளார்கள். ஏதாவது என்னென்றால் இங்கிருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் காலை அந்த பணிகளை, அந்த நிலையங்களில் சுகாதார நிலையங்களில் பணிகளை முடித்துவிட்டு காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், அதே போல மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அவர்களும் ஒவ்வொரு பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் கேம்ப் என்பது செய்வார்கள். அந்த கேம்ப் என்பது நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கார்கள். இதன்படி பார்க்கும் பொழுது மொத்தமாக 70 கேம்ப் வரைக்கும் இந்த நெல்லை மாவட்டத்தில், மாநகர் மற்றும் மாவட்டத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும், இதன் மூலமாக 150 மேற்பட்ட சுகாதாரத்துறை சார்ந்த ஊழியர்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும், இந்த நாளில் மட்டும் இந்த மருந்துகள் வழங்குவதற்கும் காய்ச்சலை கண்டறிவதற்கும் பயன்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக பரவி வரக்கூடிய காய்ச்சல், அதாவது மானூர், சேரன் மகாதேவி, அதே போல இந்த சுற்று வட்டார பகுதியில் அதிகமான காய்ச்சல் பரவுகிறது. அது களக்காடு, அதே போல பாளையங்கோட்டை நகர்ப்புறத்தில் பாளையங்கோட்டை போன்ற பகுதிகளில் காய்ச்சல் அதிகமாக பரவி வருகிறதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதிகளில் அதிகமாக காய்ச்சல் முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் நாள்தோறும் 60 மேற்பட்ட காய்ச்சல் நோயாளிகள் வருவது வழக்கமாக இருக்கிறது. அவர்கள் 3 நாட்கள் வரை சிகிச்சை எடுத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் காய்ச்சலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்காங்க. ப்ளூ காய்ச்சல் வந்தால் 15 உட்பட்டவர்களுக்கும், அதேபோல 50 மேற்பட்டவர்களுக்கும் அதிகமாக பாதிப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், மருத்துவ உதவிகளும் செய்வதற்காக இந்த மருத்துவ முகாம்கள் செயல்படும் என்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். மணிமாறன், நெல்லை மாவட்டம் முழுக்க 70 இடங்கள் இந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மாவட்ட நிர்வாகத்தின் தரப்புல இந்தந்த பகுதிகள் எல்லாம் முகாம்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்றத மக்களுக்கு கொண்டு செல்ல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நாகராஜன்.
அதாவது இங்கு ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் வார் ரூம், இதற்காக காய்ச்சலை கண்டறிவதற்காகவும் வார் ரூம் தயார் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மருத்துவ குழுக்கள் எந்தெந்த இடங்களில் அதிகமாக காய்ச்சல் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதோ, அதாவது இங்கு அந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் அவர்கள் மசூர் களப்பணியாளர்கள் என்பார்கள், அதாவது டெங்கு கொசு தடுப்பு பணியாளர்கள். இவர்கள் என்னவென்றால் ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது நெல்லை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் மாநகரத்தில் மட்டுமே 500 பேர் வரை இந்த பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவர்களுக்கு காய்ச்சல் யாருக்கும் இருக்கிறதா, இருந்தால் அவர்கள் கணக்கெடுத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு தேவையான சிகிச்சை வருவதும், அதே போல அங்கு டெங்கு கொசு உருவாவதற்கான சூழ்நிலைகள் இருந்தால் அதை தவிர்ப்பதுமான விஷயங்களில் ஈடுபடுவார்கள். எனவே இவர்கள் எடுத்த கணக்கெடுப்பின்படி மாநகர பகுதி முழுவதும் எந்தெந்த பகுதிகளில் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது, அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதற்காக கணக்கெடுக்கப்படுகிறது. அந்த பகுதியில் அதிகமான முகாம்கள் அதிக நாட்கள் செலவிடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்ட அளவில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே குறிப்பிட்டது போல 21 வாகனங்கள் மூலமாக பள்ளிகளில் கண்காணிக்கப்படுகிறது. இந்த பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தாக்கம் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டதால் பள்ளிகளை மையப்படுத்தி அந்த வாகனங்கள் செல்கின்றன. எனவே அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாணவர்களுக்கு யாருக்கும் இருந்தால் அந்த அறிகுறிகள் இருந்தால் கூட உடனடியாக அவர்கள் தனிமைப்படுத்துவதற்கான முயற்சிகள் அந்த பள்ளிக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையிலும் அந்த மாணவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. மானூர், சேரன்பகதி சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் அதிகமான கிராமங்கள் கொண்ட பகுதி, அந்த பகுதியிலும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் மாற்றாக நகர்ப்புறத்திலும் பாளையங்கோட்டை பகுதியிலேயே அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த பகுதிகளில் அதிகமான முகாம்களை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த காய்ச்சலை கட்டுப்படுத்த முடியும் என மாவட்ட நிர்வாகம் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. மணிமாறன் விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. நாகராஜன். ஸ்டேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செயின்லெஸ் பைசைக்கிள்ஸ். நோ செயின், நோ பெயின் அண்ட் நோ ஸ்டெயின். இட்ஸ் ஆல் கெயின்.